சந்திரிகாவின் பிரெஞ்சு மத்தியஸ்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிப்ரவரி பதினாறாம் நாளிலிருந்து இருபத்தி நான்காம் நாள் வரை ஒரு வார காலத்திற்குள் சந்திரிகா அரசிடமிருந்து விடுதலை புலிகளுக்கு மூன்று கடிதங்கள் அனுப்பப்பட்டன இதில் இரண்டு கடிதங்களை ஜனாதிபதி சந்திரிகா தலைவர் பிரபாகரனுக்கு எழுதினார் மூன்றாவது கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் தமிழ்ச்செல்வனுக்கு எழுதியிருந்தார் சந்திரிகாவின் முதல் கடிதம் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ள வேண்டிய புனர் வேலைகள் பற்றியது மிகவும் சுருக்கமான இக்கடிதம் புனரமைப்பு பணியில் ஈடுபட யாழ்ப்பாணம் வரவிருக்கும் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வசதிகளை வழங்குவது சம்பந்தமானது பிப்ரவரி இருபதாம் நாள் எழுதப்பட்ட சந்திரிகாவின் கடிதம் ஒரு பிரெஞ்சு மத்தியஸ்தர் பற்றியது அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் பிரெஞ்சு ராஜதந்திரி ஒருவரின் மத்தியஸ்துவம் ஊடாக ரகசிய பேச்சுக்களை நடத்தும் சந்திரிகாவின் திட்டம் பற்றியது மூன்றாவது கடிதத்தை திரு பலப்பத் எழுதினார் பொதுமக்களின் போக்குவரத்துக்காக பூனகரி சங்குப்பிட்டி வீதிகளையும் ஆணையரவு நெடுஞ்சாலையையும் திறந்து விடுவதற்கு அரசாங்கம் ஒருதலைபட்சமாக முடிவு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த கடிதங்களை முதலில் கால வரிசையில் பிரசுரிக்கிறோம் இதனை அடுத்து கடிதங்களின் உள்ளடக்கம் பற்றிய எமது ஆய்வையும் பதில் கடிதத்தையும் தருகிறோம் பதினாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திரு வே பிரபாகரன் தலைவர் தமிழீழ புலிகள் யாழ்ப்பாணம் அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் உங்களது அமைப்புடன் கலந்துரையாடி இணக்கம் கண்ட புனரமைப்பு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் கீழ்கண்ட புனரமைப்பு வேலைகளை உடனடியாகவே ஆரம்பிக்கலாம் ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு மின்சாரம் வழங்குவது இரண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதான வீதிகளை திருத்துவது மூன்று யாழ்ப்பாண பொது நூலகத்தை புனரமைப்பது நான்கு பொது மருத்துவமனையை திருத்துவது புனரமைப்பு வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மார்ச் முதல் நாளிலிருந்து ஆரம்பிக்கலாம் எமது தொழில்நுட்ப அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிப்ரவரி இருபதாம் நாள் திங்கட்கிழமையிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அவர்கள் பணியில் ஈடுபடுவதற்கான வசதிகளை ஒழுங்கு செய்தால் நன்றியாக இருப்பேன் கடந்த இரு வாரங்களாக அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் மத்தியில் கலந்துரையாடப்பட்ட ஏனைய விடயங்கள் பற்றி அடுத்த இரண்டு நாட்களில் நான் உங்களுக்கு எழுதுவேன் உங்களிடமிருந்து விரைவான பதில் கிடைத்தால் நன்றியாக இருக்கும் நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கா இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திரு வே பிரபாகரன் தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம் அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் விடயங்கள் சம்பந்தமாக நாம் பேச்சுக்களை தொடங்கும் காலம் வந்துவிட்டது எமது பேச்சுக்கள் மிக ரகசியமாகவும் நம்பகமாகவும் இருப்பதற்காக எமது அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் நடுவராக செயற்படும் வகையில் சிக்கல் இல்லாத நடுநிலையாளரான ஒருவரை நாம் பணிக்கு அமர்த்த வேண்டும் என நான் உங்களுக்கு யோசனை தெரிவிக்க விரும்புகிறோம் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்காக நாம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கருத்துக்கள் யோசனைகள் விளக்கங்களை இவர் மூலம் நேரடியாக இரு தரப்பினரும் பரிமாறிக்கொள்ளலாம் ரகசியத்தை பேணி நம்பகத்தன்மையோடு அரசியல் தீர்வை நோக்கி எம்மை முன்னகர்த்தி செல்வதற்கு இவர் எமக்கு உதவுவார் இந்த நபரை எனக்கும் அரசாங்கத்திலுள்ள ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் ஏற்பதாக இருந்தால் இந்த யோசனையை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த விடயமாக பிரெஞ்சு அரசாங்கத்தை நான் அணுகியபோது போது மதிப்புமிக்க பிரெஞ்சு நாட்டவர் ஒருவரை எமக்கு தந்துதவ பிரெஞ்சு இணக்கம் தெரிவித்தது திரு ஃப்ரென்ஸ்வா மிசெல் எனப்படும் இவர் எத்தியோப்பியா ஹைட்டி ஆகிய நாடுகளில் பிரெஞ்சு நாட்டின் தூதுவராக பணிபுரிந்தவர் இவர் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார் நீங்களும் இணக்கம் தெரிவித்து இருதரப்புமாக நாம் அவரது பாதுகாப்புக்கு உறுதியளித்தால் அவர் இந்த பணியை செய்ய தயாராக இருக்கிறார் இவர் எமக்கு மத்தியில் நடுவராக செயற்படுவாரை அன்றி எமது கருத்து பரிமாற்றத்தில் பிரெஞ்சு அரசாங்கத்தை எவ்வகையிலும் ஈடுபடுத்த மாட்டார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அத்தோடு இந்த கருத்து பரிமாற்றத்தில் அவர் தனது சொந்த கருத்தையும் திணித்துவிடப் போவதில்லை இந்த நடுவரின் சேவை தேவையில்லை என எப்பொழுதாவது நானோ அல்லது நீங்களோ முடிவு எடுத்தால் அவர் தனது பணியை கொள்வார் இந்த நடுவரை தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்தை பொறுத்தவரை நான் அவரை கொழும்பில் சந்தித்துக் கொள்வேன் நீங்கள் விரும்பும் இடத்தில் அவரை சந்திக்க ஒழுங்கு செய்யலாம் திரு நிசெல் இப்பொழுது கொழும்பில் தங்கியிருக்கிறார் மிகவும் தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணங்களுக்காக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாளிலிருந்து மார்ச் பதினாலாம் நாள் வரை அவர் பிரெஞ்சு நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது அவரது பணி குறித்து உங்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்குமாயின் பிப்ரவரி இருபத்தி ஏழில் அவர் கொழும்பிலிருந்து புறப்படுவதற்கு முன்னராக அரசாங்கத்தின் யோசனை திட்டத்துடன் அவர் யாழ்ப்பாணம் வருவதற்கு தயாராக உள்ளார் இவரது பணி மிகவும் முக்கியமானது என்பதாலும் ரகசியமானது என்பதாலும் இவரை நீங்கள் நேரடியாக சந்திப்பது உகந்ததென கருதுகிறேன் எனது நல்லாசிகள் உங்கள் நேர்மையுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா இதற்கிடையில் ஜனாதிபதியின் செயலாளர் பலபத் பெண்டி எமது அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கு சுருக்கமான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திரு சு பா தமிழ்ச்செல்வன் பொறுப்பாளர் அரசியல் துறை தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம் அன்பின் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வடக்கில் பொதுமக்களின் இயல்பான போக்குவரத்திற்கு வசதியாக பூநகரி சங்குப்பட்டி வீதியையும் ஆணையரவு வீதியையும் திறந்துவிடுவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இந்த முடிவுக்கு அமைய வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் வரை முகாம்களின் பாதுகாப்பு முன்னணி நிலைகள் பின்னகர்த்தப்பட்டுள்ளன இதனால் மக்களும் வாகனங்களும் சுதந்திரமான முறையில் போக்குவரத்து செய்ய வசதியாக இருக்கும் வடக்கில் வாழும் மக்களின் துன்பத்தை துடைக்கும் நோக்கில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வரும் பல்வேறு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் இராணுவ தேவைக்கான பொருட்களை தவிர்ந்த ஏனைய பொருட்கள் அனைத்தினதும் பொருளாதார தடை நீக்கம் யாழ்ப்பாணத்திற்கு இலவச உணவும் மருந்து பொருட்களும் அனுப்பியமை பிப்ரவரி இருபதாம் நாளிலிருந்து புனரமைப்பு வேலைகளை மேற்கொள்ள அரசு முடிவெடுத்தமை மக்களதும் வாகனங்களதும் போக்குவரத்திற்காக இரு வீதிகளை திறந்துவிட்டமை இவை யாவும் வடக்கில் வாழும் மக்களின் வாழ்நிலையை வளப்படுத்தவும் இயல்பு நிலையை தோற்றுவிக்கவும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களில் ஒரு பகுதியாகும் திறந்துவிடப்பட்ட இந்த வீதிகள் ஊடாக போக்குவரத்தை நடத்த அனுசரணையாக எதை செய்ய வேண்டுமென்பது உங்களிடம்தான் உள்ளது நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள கே பலபத்மெண்டே ஜனாதிபதியின் செயலாளர் அரசாங்கத்தின் கடிதங்களில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களுக்கு குறிப்பாக அரசியல் பேச்சுக்களுக்காக ஒரு நடுவரை பணிக்கு அமர்த்தும் சந்திரிகாவின் யோசனைக்கு நாம் கூர்மையான கவனம் செலுத்த வேண்டியிருந்தது கருத்து பரிமாற்றத்திற்கு அனுசரணையாளராக ஒரு தனிநபரை ஒரு ஓய்வு பெற்ற பிரெஞ்சு ராஜதந்திரியை பணிக்கு அமர்த்த சந்திரிகா அம்மையார் விரும்புவது ஏன் ஏன் இந்த விடயத்தை மிகவும் அந்தரங்கமான முறையில் அவர் கையாள விரும்புகிறார் இருதரப்பு தகவல் பரிமாற்றத்திற்கு பின்வாயில் வழியாக தொடர்பை வைத்துக்கொள்ள அவர் விரும்புவது ஏன் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் நேரடி பேச்சுக்கள் ஏற்கனவே ஆரம்பமாகி நடைபெற்று வரும்போது மூன்றாவது தரப்பை அவர் நாடுவதன் நோக்கம் என்ன இப்படியான கேள்விகளை நாம் ஆழமாக பரிசீலனை செய்தோம் முதலாவதாக சமாதான பேச்சுக்களில் மூன்றாம் தரப்பினரை இவ்விதம் தலையீடு செய்ய அனுமதிப்பது தவறானதாக எமக்கு தென்பட்டது மூன்றாவது தரப்பு மத்தியஸ்தர் நடுநிலையாளராகவும் இரு தரப்பினராலும் தக்கவராகவும் இருத்தல் அவசியம் இந்த பிரெஞ்சு ராஜதந்திரியை பற்றி எமக்கு எதுவுமே தெரியாது அவரது அனுபவம் வாழ்க்கை பின்னணி உலக பார்வை ஆகியன பற்றி எமக்கு எதுவும் தெரியாது ஆனாலும் இவர் சந்திரிகாவுக்கு நன்கு பழக்கமானவர் போலவே எமக்கு தென்பட்டது பிரெஞ்சு நாட்டில் உயர்கல்வி கற்றபோது சந்திரிகாவுக்கு இவரை தெரிந்திருக்கலாம் ஆகவே இந்த பிரெஞ்சு ராஜதந்திரி சுத்தமான நடுநிலையை பேணக்கூடிய தகமை உள்ளவர் போல எமக்கு தென்படவில்லை இரண்டாவதாக மூன்றாம் தரப்பு அனுசரணைக்கோ மத்தியஸ்தூபத்திற்கோ நாம் எதிரானவர்கள் அல்லர் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் சமரச பேச்சுக்கள் முடிவடைந்து இரு தரப்பினர் மத்தியில் தொடர்பு அறிந்த சூழ்நிலையில்தான் மூன்றாம் தரப்பின் உதவியை நாம் நாட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாக இருந்தது அடுத்ததாக மூன்றாம் தரப்பு எனும் பொழுது நாம் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்தின் அனுசரணையை அல்லது மத்தியஸ்தத்தையே விரும்பினோம் நிச்சயமாக ஒரு தனிநபரின் தலையீட்டை நாம் விரும்பவில்லை சந்திரிகா தெரிவு செய்த நபர் பிரெஞ்சு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அல்லாமல் தனிநபர் என்ற தகமையில்தான் பணியாற்ற விரும்பினார் மூன்றாவதாக சமாதான பேச்சுக்களை அந்தரங்கமாக நிகழ்த்த நாம் விரும்பவில்லை தமிழரின் தேசிய பிரச்சனை சர்வதேச கவனத்தை ஈர்த்திருப்பதால் நாம் பேச்சுக்களை வெளிப்படையானதாக எமது மக்களும் சர்வதேச சமூகமும் அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் பகிரங்கமானதாக நடத்துவதையே விரும்புகிறோம் நான்காவதாக அப்பொழுது நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் சந்திரிகாவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்றே நாம் கருதினோம் சமாதான பேச்சுக்கள் எவ்வித முன்னேற்றமும் இன்றி ஆரம்ப கட்டத்திலேயே முடங்கி போயிருந்தன விடுதலை புலிகளின் கோரிக்கைகள் நியாயமானதாகவும் தமிழ் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பிரதிபலிப்பதாகவும் இருந்தபோதும் இராணுவ அழுத்தங்கள் காரணமாக அரசாங்கம் விட்டுக்கொடாத கடும்போக்கை கடைபிடித்ததால் பேச்சுக்கள் முன்னோக்கி நகர முடியாத நிலை எழுந்தது தமிழ் மக்களின் இந்த அத்தியாவசிய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் அரசியல் பிரச்சனைகள் பற்றிய பேச்சுக்களை நடத்த விடுதலை புலிகள் விரும்பவில்லை இந்த முரண்பாட்டினால் இழுபறி நிலை ஏற்பட்டது நேரடி பேச்சுக்களில் நிகழ்ந்த இந்த சிக்கல் நிலை காரணமாக ஒரு வித்தியாசமான புதிய பாதையில் அரசியல் பேச்சுக்களை நகர்த்திச் செல்ல சந்திரிகா முயற்சி எடுப்பது போல எமக்கு தென்பட்டது இப்படியாக சந்திரிகாவின் யோசனையை பல கோணங்களில் பரிசீலனை செய்த பின்னர் தலைவர் பிரபாகரன் கீழ்கண்டவாறு சந்திரிகா அம்மையாருக்கு பதில் எழுதினார் தலைமைச் செயலகம் தமிழீழ விடுதலைப் புலிகள் யாழ்ப்பாணம் இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கணம் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஜனாதிபதியின் தலைமைச் செயலகம் கொழும்பு கணம் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிப்ரவரி இருபதாம் நாள் தேதியிடப்பட்டு நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு மிகவும் நன்றி இருதரப்பும் பரஸ்பரம் கருத்துக்களையும் யோசனைகளையும் விளக்கங்களையும் பரிமாற்றம் செய்து கொள்வது மூலம் சமாதான முயற்சி முன்னேற்றகரமாக படலாம் என நேர்மையுடன் நீங்கள் கருதுவதை நான் வரவேற்கிறேன் இதனை குறிக்கோளாக கொண்டு பக்கச்சார்பற்ற நடுவர் ஒருவரை பணிக்கு அமர்த்தலாம் என நீங்கள் யோசனை தெரிவித்துள்ளீர்கள் உங்களது யோசனையை ஆழமாக பரிசீலனை செய்தோம் அரசாங்கத்தினதும் விடுதலை புலிகளதும் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகள் மத்தியிலேயே சமாதான பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்பது எமது கருத்தாகும் ஒரு பகிரங்கமான பேச்சரங்கில் எமது பிரதிநிதிகளின் பரிசீலனைக்கு உங்களது பிரதிநிதிகள் தமது கருத்துக்களையும் யோசனைகளையும் முன்வைக்கலாம் சமாதான பேச்சுக்கள் உள்நாட்டிலும் சர்வதேச உலகிலும் பெரும் ஆர்வத்தையும் அக்கறையையும் உண்டு பண்ணியிருப்பதால் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் விடயங்களும் பேச்சுக்களில் ஏற்படும் முன்னேற்றங்களும் பகிரங்கமாக அமைவதையே நாம் விரும்புகிறோம் இதுவே எமது நிலைப்பாடாக இருப்பதால் இருதரப்பு கருத்து பரிமாற்றத்திற்காக ஒரு பக்கச்சார்பற்ற நடுவரை பணிக்கு அமர்த்தும் உங்களது யோசனை இந்த காலகட்டத்தில் எமக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இது குறித்து எமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்வீர்கள் என நினைக்கிறேன் நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள பே பிரபாகரன் தலைவர் தமிழீழ புலிகள் அன்றைய நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து அன்று இன்னொரு விரிவான கடிதத்தையும் திரு பிரபாகரன் அரச அதிபர் சந்திரிகா அம்மையாருக்கு அனுப்பி வைத்தார் பிப்ரவரி பதினாறாம் நாள் ஜனாதிபதி அனுப்பிய கடிதத்திற்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் ஜனாதிபதியின் செயலாளர் தமிழ்ச்செல்வனுக்கு அனுப்பிய கடிதத்திற்கும் பதிலளிப்பதாக இக்கடிதம் அமைந்தது பாரிய புனரமைப்பு வேலைகளை மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் திட்டம் பற்றி குறிப்பிட்ட பிரபாகரன் எரிபொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் வன்னி பரப்புக்கு தரைப்பாதை திறக்கப்பட வேண்டும் என்றும் போர் நிறுத்தம் பலப்பட வேண்டும் என்றும் வற்புறுத்தியதுடன் இவை நிறைவு செய்யப்பட்ட பின்புதான் புனர் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திற்கும் தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பலபத்பேண்டே தெரிவித்த கூற்றை அபாண்டமான பொய் என நிராகரித்த பிரபாகரன் தமிழ் மக்களின் நாளாந்த சிபியத்திற்கு அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தும் இராணுவ பாவனை பொருட்களாக முத்திரை குத்தி தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தடை நீக்கம் செய்யப்பட்ட சில பொருட்களும் வவுனியா எல்லையில் இராணுவத்தினரால் தடை செய்யப்படுவதாகவும் கூறினார் பிரபாகரனின் கடிதத்தை கீழே பிரசூரிக்கிறோம் தலைமைச் செயலகம் தமிழீழ புலிகள் யாழ்ப்பாணம் ஃபிப்ரவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கணம் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரத்துங்கா ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஜனாதிபதியின் தலைமைச் செயலகம் கொழும்பு அன்பின் ஜனாதிபதி அவர்களுக்கு பிப்ரவரி பதினாறாம் நாள் தேதியிடப்பட்ட உங்கள் கடிதம் கிடைக்க பெற்றேன் நன்றி பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் உங்களது செயலாளர் திரு பலபத் பெண்டே அவர்களுக்கு நாம் எழுதிய முக்கிய கடிதம் ஒன்றின் பதிலுக்காக காத்திருந்தமையால் உங்களுக்கு பதிலெழுத தாமதமாகியது அதையிட்டு மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் திரு பெண்டே தமிழ்ச்செல்வனுக்கு எழுதிய கடிதத்தில் போர் நிறுத்த நடைமுறைகள் கண்காணிப்பு குழுக்கள் நிறுவுதல் பேச்சுக்களை மீளத் தொடங்குதல் போன்ற நாம் எழுப்பிய பாரதூரமான பிரச்சனைகள் எதற்குமே பதில் தராது வடக்கில் வாழும் தமிழ் மக்கள் அனுபவிக்கும் துன்பத் துயரங்களையெல்லாம் நீக்கிவிடுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக விசித்திரமான முறையில் உரிமை கொண்டாடியிருக்கிறார் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கும் வட மாநிலத்திற்கும் பாதை திறப்பது சம்பந்தமாக விடுதலைப் புலிகளின் நிலைப்பாடு என்னவென்பது அரசாங்கம் நன்கறியும் இந்த முக்கியமான விவகாரத்தில் எமது கருத்தை முற்றாக உதாசீனம் செய்து தரைப்பாதைகள் பூநகரி ஆணையரவு திறக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பழைய நிலைப்பாட்டை ஒருதலைபட்சமாக பிரகடனம் செய்திருக்கிறார் திரு பலபத் பாண்டே இப்படியான அறிவிப்புகளை தவறான பரப்புரைகளுக்கு பயன்படுத்தலாமே தவிர சமாதான வழிமுறையை இவை மேம்பாடு செய்யப் போவதில்லை இது எமக்கு ஆழ்ந்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஒருதலை பட்சமான முடிவு ஒரு உண்மையை புலப்படுத்தி நிற்கிறது அதாவது உங்களது அரசாங்கம் தமிழ் குடிமக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கேந்திர நலனுக்கே முக்கியத்துவம் அளிக்கிறது என்பது புலனாகிறது பொருளாதார தடைகள் முற்றாக நீக்கப்படவில்லை என்ற உண்மையை நீங்கள் நன்கறிவீர்கள் பெட்ரோல் டீசல் மோட்டார் வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் மின்கலங்கள் உற வகைகள் போன்ற எமது மக்களின் சமூக பொருளாதார வாழ்வுக்கு அத்தியாவசியமான பல்வேறு பொருட்கள் இன்னமும் இராணுவ பாவனைப் பொருட்கள் என்ற சாக்கில் தடை செய்யப்பட்டுள்ளன தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொருட்கள் கூட வாபுனியா இராணுவத்தினரின் சுய தடையால் இன்னும் மக்களை வந்தடையவில்லை இதுதான் மெய்நிலை இந்த யதார்த்த நிலையை வடக்கில் வாழும் எமது மக்கள் நன்கறிவார்கள் நிலைமை இப்படி இருக்கும் பொழுது சகலவிதமான அத்தியாவசிய பொருட்களுக்கும் தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக திரு பலபக் எமக்கு எழுதுகிறார் இது உண்மைக்கு முற்றிலும் மாறானது இப்படியான அபாண்டமான பொய்க்கூற்றுகள் பிரச்சார சாதனமாக பயன்படலாம் ஆனால் இவை எமது மக்களின் துன்பத்தை நீக்கிவிடப் போவதில்லை அத்தோடு சமாதானத்தின் நலனையும் போவதில்லை தற்போதைய பகை நிறுத்தத்தை ஒரு நிலையான முழுமையான போர் நிறுத்த உடன்பாடாக மாற்றுவதற்கு அரசாங்கம் எவ்வித உருப்படியான நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்குவது எமக்கு விசனத்தை தருகிறது பகை நிறுத்த செயற்பாட்டு விதிமுறைகள் சம்பந்தமாக விரிவான செயற்பாட்டு விளக்கங்களை கோரியும் நாம் பல தடவைகள் கடிதங்களை எழுதிய போதும் இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான முறையில் அரசாங்கம் பதிலளிக்காதது எமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது அரசாங்கத்தின் இந்த அக்கறையற்ற போக்கு காரணமாகவே வெளிநாட்டு பிரதிநிதிகளின் தலைமையில் கண்காணிப்பு குழுக்களை நிறுவுவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இது ஒரு பாரதூரமான விடயம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறுமானால் சமாதான சூழ்நிலையை இது பாரதூரமாக பாதிக்கும் வடக்கில் பாரிய புனர் அபிவிருத்தி வேலைகளை மேற்கொள்வதாக இருந்தால் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தடை நீக்கம் செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கான பாதை திறக்கப்பட்டு போர் நிறுத்த உடன்பாட்டை நிலைப்படுத்தி பலப்படுத்துவது அத்தியாவசியமானதாகும் ஆகவே இந்த முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எம்முடன் பேச்சுக்களை நடத்தி இணக்கப்பாடு காணுமாறு அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இவற்றிற்கு தீர்வு காணப்பட்டால் போரால் அழிவுற்ற பிரதேசங்களில் பாரிய புனரமைப்பு திட்டங்களை செயற்படுத்துவது நடைமுறை சாத்தியமாகும் புனரமைப்பு வேலைகளை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த அரசாங்க பிரதிநிதிகளையும் விடுதலை புலிகளையும் அங்கத்தவர்களாக கொண்ட ஒரு அதிகார சபை நிறுவப்பட வேண்டுமென கடந்த சுற்று பேச்சுக்களின் போது எமது பிரதிநிதிகள் ஆலோசனை தெரிவித்தனர் இதனை அரச தரப்பு பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொண்டனர் சமாதான பேச்சுக்களின் போது எடுக்கப்பட்ட இந்த முடிவை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் புனரமைப்பு திட்டங்களை சீராக துரிதகதியில் செயற்படுத்த அது வழிகோலும் எமது யோசனைகளை நீங்கள் ஆழமாக பரிசீலனை செய்வீர்கள் என நாம் நம்புகிறோம் நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள வே பிரபாகரன் தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் அதுக்கு என்னுடைய இனத்தின் எதிரியாக இருந்தீங்களா எனக்கு கோபம் நீங்க பார்க்கலாம்